ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம். குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால், குரோதி வருடம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்தில் 1/5/2024 புதன்கிழமை. அன்றைய திதி அஷ்டமி திதி. அன்றைய நட்சத்திரம் திருவோணம். சுமார் மாலை 5:30 அளவில் மேஷராசியில் இருந்து 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் அதாவது ரிஷபராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ளார். இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது, சூரியன் சந்திரன் செவ்வாய், அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம், அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம். நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல், உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், சிம்ம லக்னமாக இருக்கலாம், மேஷ ராசிக்கும் பாருங்கள், சிம்ம லக்னத்திற்குண்டான சிம்ம ராசியும் பாருங்கள். அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்துவரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். கடந்த ஓராண்டாக உங்களுடைய ராசிக்கு 4/7 8 இருந்தார். அதனால் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டது. உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் ஈடேறவில்லை. திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் திருமண யோகம் கூடி வரவில்லை. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக போட்டியும் பொறாமையுமாக சங்கடமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவும் விமோச்சனம் வரப்போகிறது. 1ஆம் தேதி அவர் 8/9 பயிற்சியாக போகின்றார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் கிடைக்கப் போகின்றது. அதனால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். கடந்த காலத்தில் 9ஆம் வீட்டிற்கு 12 இருந்த காரணத்தினால் தந்தை உறவுகளாலும் பலவிதமான சங்கடங்கள், தந்தையாருக்கு வைத்திய செலவு, இடப்பயிற்சி, குடியிருப்பு மாற்றம், அலுவலகங்கள் மாற்றம், பலருக்கு கடல் தாண்டி பயணம், போன இடத்திலும் சரியான வேலை கிடைக்கவில்லை, உணவு ஒத்துழைக்கவில்லை என்று பலர் திரும்பினார்கள். இப்படி பலவிதமான சங்கடங்களை அனுபவித்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி விடிவும் விமோச்சனம் கட்டாயம் உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு அவர் 6 மறைந்ததால் இளைய சகோதர சகோதரிடத்தில் சண்டை சச்சரவு, அவர்கள் குடியிருப்பு மாற்றம், அவர்களை விட்டு பிரியதல் போன்ற பலவிதமான சங்கடங்களும் எல்லாம் கடந்த காலத்தில் அனுபவமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 8 இருந்த குரு பகவான் கொடுத்தார் என்பதே உண்மையாகும். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது 9 வந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட யோகங்களையும் அவருடைய 9ஆம் வீட்டில் இருந்து தரப்போகிறார் என்பதையும், அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடப்பதையும் என்பதையும், ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் லக்ஷ்மி கடாட்சத்தை தருவார். தந்தையாலும் தந்தைய உறவுகளாலும் கடந்த காலத்தில் இருந்த கசப்புகளெல்லாம் நீங்கி பெரிய அளவுக்கு யோகத்தை தருவார். பிதுராஜ சொத்துக்கள் தரலாம். பிரிக்க முடியாது இருந்த சொத்துக்களை முறையாக பிரித்து உங்களுக்கு உண்டான பாகங்களை தரலாம். நீங்களும் சுயமுயற்சியில் செய்து சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எண்ணிய எண்ணங்களும் தெய்வ கடாட்சமும் குலதெய்வத்தினுடையவர்களும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய பாக்கியங்களும் புனித நதிகளை நீராடக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு பிரகாசமாக உள்ளது. எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும். 4/7 9 வந்திருப்பதனால் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் நிச்சயமாக அடையலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கட்டாயம் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களெல்லாம் நீங்கி சாதனைகளாக மாற வாய்ப்புகள் உள்ளது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷராசி, கடகராசி, அடுத்தது கன்னி ராசி, இந்த மொத்தம் 5 கன்னி ராசியும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி ஆகும். ஏற்கனவே 6 இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவானும் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் தருவார்கள். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சாதனை கட்டாயம் படைப்பீர்கள் என்பதே தெளிவு. சாதகம் இல்லை என்றாலும் மோசம் போகாது. பலவிதமான சங்கடங்களை நிவர்த்தி செய்து 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சகல சௌபாகியங்களையும் தருவார் என்பதை, நிச்சயமாக 9 இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம். இப்போது அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை என்பதையும் பார்க்கலாம். அவருடைய அருட்பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்றது. கன்னியா லக்னமாக இருப்பவர்களும் கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை கட்டாயம் பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால், ராசி என்பது உங்களை குறிக்கக்கூடிய இடம். குரு பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டிலிருந்து கிடைப்பதனால் உங்களை விட்டு எல்லா விதமான சங்கடங்களும் தோல்விகளும் உங்களை விட்டு விலகும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று உண்டாகும். கடந்த காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரி வராது, இவருடைய வாழ்க்கையில் இவர் முன்னுக்கு வரமாட்டார் என்று விலகியவர்களெல்லாம் கூட, உங்களை விட்டு விலகியவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குருபாகனுடைய பார்வைப்படுவதனால் உங்களுடைய முழுமையான வெற்றி உண்டாகும். அந்த வெற்றியின் மூலமாக
நினைத்தது காரியம் நடக்கும். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் உங்களை கட்டாயம் தேடி வரும் என்பதே உண்மையாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே கன்னிராசிக்காரர்கள் மகா புத்திசாலிகள், குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதால் தெய்வ கடாட்சம் சேர்ந்து இருக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுடைய பயணங்களை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். குரு பகவானுடைய திருப்பார்வை 3 மீட்டருக்கு கிடைக்கின்றது. அவர் 3 மீட்டருக்கு விருச்சகத்துக்கு 2-5 கூடையராகின்றார். 3 மீட்டருக்கு கிடைப்பதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை என்று சொல்லலாம். எடுத்த காரியங்கள் முழு அளவுக்கு வெற்றி அடைவீர்கள். கடந்த காலத்தில் தோல்வியை அடைந்தவர்களெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் நோக்கி உங்களுடைய பயணங்கள் உண்டாகும். இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். அவருடைய வாழ்வில் இளையவர்களாக இருந்தால் கல்வி, வேலையை தேடுபவர்களாக இருந்தால் வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் என்று இளைய சகோதர சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வு வளமும் காத்திருக்கிறது. புதிய நண்பருடைய சேர்க்கை உண்டாகும், விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும், தைரியம் உண்டாகும். உங்களுடைய கடந்த கால கசப்பான அனுபவங்களும் உங்களுக்கு ரோஷமாக மாறி எடுத்த காரியங்களில் முழுவதில் வெற்றி அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூடி வரும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வீட்டை சனியும் பார்ப்பதினால் ஒரு சில விஷயங்கள் தங்கு தடைகளாகும். அந்த தடைகளை மீறி நீங்கள் வெற்றியை கட்டாயம் அடைவீர்கள். அதற்கு குருபவன் நின்ற 3 இடத்திற்கு 2-5 கூடையராக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும். உங்களுடைய முயற்சியும் வெற்றியாகும். உங்களுடைய நண்பர்கள் ஆதரவும் பெருகும். இளைய சகோதர சகோதரின் மூலமாக அவருடைய வாழ்வும் வளமும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே குரு பகவானுடைய பார்வை. 3 மீட்டருக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக கட்டாயம் அமையும். பயணங்களும் ஏற்படும். அது உள்நாடு பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம். அந்த பயணங்கள் மூலமாகவும் பலவித லாபங்களும் யோகங்களும் ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் அரவணைக்கும். உங்களுடைய ராசிக்கு குருபகவான் 9வது பார்வையாக 5வீட்டை பார்ப்பார். 5 சனி பகவானும் 6 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 5வீட்டை பார்ப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். 5வீட்டை குருபகவான் பார்வை செய்வதனாலும் சனி பகவான் சாதகமாக இருப்பதினாலும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் உருவாகும். வரக்கூடிய காலங்களிலே பெண்கள் கருத்தரிப்பார்கள். பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதற்காக நீங்கள் சுப செலவுகள் செய்ய வேண்டியதற்கும் கடன்களும் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம், 5வீட்டிற்கு குருபகவான் 12-3 கூடையவராக இருப்பதனால் வெளிநாடு செல்லக்கூடிய வாக்கியமும் பயணங்களும் ஏற்படும். அது அவருடைய வாழ்க்கையில் வளமும் வசந்தங்களும் கட்டாயம் கூடி வரும். திருமணம் போன்ற முயற்சிகளெல்லாம் ஒரு சிறிய எளிய முயற்சியிலே வெற்றியடையும். சகலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. நீண்ட நாட்காக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் அத்தனையும் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் குருபகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் முதலில் சொன்னது போல அங்கு கேது பகவான் இருக்கின்றார். உடல் நலிவு, உடல் நோயுற்று இருந்தவர்களுக்கு வைத்திய செலவுகள் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் பூரணமான விடிவும் விமோச்சனம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமான முறையிலே அமையும் என்பது தெளிவு. ஆக குருபகவான் சஞ்சாரத்தின் 9வது சஞ்சரிப்பதன் மூலமாகவும் அவருடைய அருப்பார்வையாளம் 1வது இடம், 3வது இடம், 5வது இடம் பலம் அடைகின்றது. அதனால் பலவிதமான நன்மைகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த 3 வீடுகளுக்கும் காத்திருக்கிறது. 9வது வீட்டிற்கும் இருக்கிறது. மற்ற வீடுகளுக்கெல்லாம் அவர் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் செய்யப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். 2வது வீட்டிற்கு குருபகவான் 3-6 கூடையவராகி 8 மறைகின்றார். அதனால் குடும்பத்தில் சுபவிரியங்களும் உண்டாகும். அதே வேளையில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரணம், தான் வீட்டிற்கு குருபகவான் 4-7 கூடையவராகி தான் வீட்டிற்கு அவர் 8 மறைகின்ற காரணத்தினால் உங்களுடைய வாக்கின் மூலம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படும். கடன்கள் ஏற்பட்டாலும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். வாக்கு விஷயத்தில் நிச்சயமாக நிதானத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டுமே எல்லா வீட்டிற்கும் நல்ல பலன்களை செய்துவிடும் என்ற அர்த்தமில்லை. எந்தெந்த வீட்டிற்கு மறைகிறதோ அந்தந்த வீட்டுக்கு ஒரு சில சங்கடங்களை தருவார். அதை மனதில் வைத்துக்கொண்டு 2வது வீட்டிற்கு குரு 8 இருக்கின்ற காரணத்தினால் அளந்து பேச வேண்டும், நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது. ஏற்கனவே 3வது வீட்டை பார்த்துவிட்டோம். 4வது வீட்டிற்கு குருபவன் 1-4 கூடையவராக இருக்கின்றார். 4வது-6வது வீட்டில் குருபகவான் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தாயாரினுடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனம் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஜூலை 15 பிறகு தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை காட்ட வேண்டும். வயதானவர்களாக இருந்தாலும் தன் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும். காரணம், 4வது வீட்டிற்கு குருபகவான் 6 சஞ்சரிப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும். அதே வேளையில் 4வது வீட்டிற்கு விரயஸ்தானத்தையும் 4வது-2வது வீட்டையும் பார்ப்பதினால் 4வது வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்களும் காத்திருக்கிறது. குடியிருப்பு மாற்றம், அலுவலக மாற்றம், வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கைகளும் வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். அது சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இடமாற்றங்கள் உண்டாகலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு
மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் அமையலாம். ஐந்தாம் வீட்டை பார்த்துவிட்டோம். ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் 2/11 குடைவராகி 6-4 இருப்பதால் வாங்கக்கூடிய கடன்கள் அத்தனையும் உங்களுக்கு சுப கடன்களாக இருக்குமே தவிர வீண்வெறிய கடன்களாக அமையாது என்பது ஆறுதலான விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவானாகவே இருக்கின்றார். அவர் 9 இருக்கின்றார். ராகுக்கு அது சம்பந்தத்தோடும் இருக்கின்றார். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. ராகுவினுடைய 3 பார்வையும் குருவுக்கு கிடைப்பதினால் 7 வீட்டிற்கு அவர் 7, 9, 11 பார்வை பார்ப்பதினால் இவ்வளோ நாட்களாக சனி தோஷத்தினாலோ ராகு கேது தோஷத்தினாலோ செவ்வாய் தோஷத்தினாலோ தள்ளிப்போன திருமணங்கள் 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் பார்வையாலும் மிக மிக அற்புதமான முறையில் உங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏற்றாற்போல் திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும். சரியான முறையில் இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கணவன் மனைக்குள்ளே இருந்த பிணக்குகள் நீங்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்போடு இருப்பீர்கள். பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பலருக்கு கடல் கடந்து வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பலர் கூட்டுறவில் முறையில் சேர்ந்து தொழிலை ஆரம்பிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டாகலாம். முதலில் 7 வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்திருக்கிறது. அது அவரவர் வயதற்கும் தசா சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திக்கும் ஏற்றார் போல அமையும். ஆக 7 வீட்டின் மூலமாக பெரிய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அருமையாக நடத்தி வைப்பார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 8 வீட்டிற்கு 9/12 குடைவராகி 9 இருப்பதினால் 8 வீட்டின் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்களும் வீண்வெறிய செலவுகளும் பயணங்களும் இனி எதிர்பார்க்க முடியாது. 8 வீட்டின் மூலமாக சங்கடங்களை உங்களை அண்டாது என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 9 சஞ்சரிக்கக்கூடிய பலன்களை நாம் முதலிலே பார்த்து விட்டோம். உங்களுடைய 10 வீட்டிற்கு குரு பகவான் 7/10 குடைவராகி 10/12 இருக்கின்ற காரணத்தினால் பலருக்கு பதவி உயர்வுகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டாகும். அதனால் பயணங்களும் உண்டாகும், இடப்பயிற்சி உண்டாகும். அது அலுவலக பயிற்சிகளாக இருக்கலாம், உள்ளூராகவும் இருக்கலாம், வெளியூர்களாக இருக்கலாம். அந்த பயணத்தின் மூலமாகவும் இடப்பயிற்சியின் மூலமாகவும் லாபங்களும் தொழில் விருத்திகளும் ஏற்படலாம். அதில் பணியில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கும் பொருந்தும், தொழிலதிபர்களுக்கும் பொருந்தும். அதனால் அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றமாக கட்டாயம் முன்னேற்றமாக மாறலாம். நீங்கள் தாராளமாக மனமோ வந்து அந்த பணிகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளலாம். 11 வீட்டிற்கு குரு 6/9 குடையவராகி 11/11 இருப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு அளவிலே வெற்றியடையும். குறிப்பாக ஜூலை 15 பிறகு நீங்கள் எல்லா முயற்சியிலும் வெற்றியடைவீர்கள். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நீதிமன்றங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். மொத்தத்தில் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் கட்டாயம் வெற்றியை கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12 வீட்டிற்கு குரு பகவான் 5/8 குடைவராகி 12/10 இருப்பதினால் வெளியூர் பயணங்களும் ஏற்படும். அதனால் லாபங்களும் உண்டாகும். ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்கு சுபவெரிய செலவுகளாகவும் குடும்ப செலவுகளாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது என்பதும் தெளிவாக 12 வீட்டின் பலனும் 12 வீட்டிற்கும் குரு பகவான் தரக்கூடிய பலன்களும் தெளிவாக தெரிவிக்கின்றது. ஆக கன்னிராசிக்கு 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகளுக்கெல்லாம் மருந்தாகவும் இனிமையாகவும் வளமாகவும் வளர்ச்சியாகவும் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அவருடைய சஞ்சாரமும் சரி, அவருடைய பார்வையின் மூலமாகவும் சரி, சகலவிதமான சௌபாகியம் காத்திருக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியும் லட்சுமி கடாட்சியத்தையும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நம்பலாம். கன்னிராசிக்காரர்கள் திருப்பதி பத்மாவதி தாயாரும் திருமலை வேங்கடமணியும் தரிசனம் செய்து வருவது எல்லா விதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் மந்திராலயம் நவபிருந்தாவனத்தும் சென்று வருவதும் திருச்சியில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் தரிசனமும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாக்கும். இந்த குரு பயிற்சியின் தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும். முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம். மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். முடிந்தவர்கள் சென்று வரலாம். இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவை படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம். மொத்தத்தில் குரு பகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது, தாய் தகப்பனாரை மனம் புண்படாமல் பார்த்து கொள்வது, ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது, பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது, ஜீவகாரணியத்துடன் நடந்து கொள்வது, அசைவ உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச்சிறந்த பலன்களை கைமேல் தரும். உள்நாட்டு தமிழர்களும் சரி, வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். கூடுமான அளவு மகானுடைய ஜீவசமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லையெல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.